Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க வீடியோ தமிழ்நாடு அம்மா மினி கிளினிக்ல வேரியஸ் வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. அதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு அம்மா மினி கிளினிக்ல வந்து பாத்தீங்கன்னா 6000+ வேகன்சிஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல் ஆபீசர், ஸ்டாஃப் நர்ஸ், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ், அட்டண்டர்ஸ்க்கான வேகன்சி. இதற்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷனா மெடிக்கல் ஆபீசர்ஸ்க்கு MBBS வந்து முடிச்சிருக்கணும், ஸ்டாஃப் நர்ஸ்க்கு கண்டிப்பா GNM டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அண்ட் அட்டண்டர்ஸ்க்கு 8th வந்து கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு வந்துருப்பாங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 35 இருக்க ஏஜ் லிமிட், மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் அண்ட் அட்டண்டர்ஸ்க்கு 40 இருக்க ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. சேலரி மெடிக்கல் ஆபீசர்ஸ்க்கு 60,000, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 14,000, மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு 6,000 சேலரி அவைலபிள் இருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அடுத்ததான் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கிடையாது. இதற்கான கடைசி தேதியா ஸ்டார்டிங் டேட் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் வந்து கடைசி தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வழியா வந்து அப்ளை பண்ண முடியும், போஸ்டாலோ இல்லதான் அவங்கள நேரடியாகவோ வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அவங்களோட மெயிலடியே கொடுத்துருக்காங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் கூடவே அதுலேயும் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல் பார்ப்போம். ஸோ என்ன எங்கெங்க என்னென்ன வேகன்சி பார்த்தீங்க டீடைல் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ல வேகன்சி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு எத்தனை வேகன்சி, இப்போ அரியலூர்னு எடுத்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 22 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 22 வேகன்சி, அட்டண்டருக்கு 22 வேகன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லையும் 26 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னையில் மட்டும் 200 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எல்லாத்துலேயும் 2000 வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ ஓவராலாக 6000 வேகன்சிஸ் அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில டிஸ்ட்ரிக்டான நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்க இருக்கோம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஈரோடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் செயல்படும் மினி கிளினிக் மற்றும் நலவாழ்வு மையத்தில் உள்ள காலியாக உள்ள பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று வரவேற்கப்படுகிறது, அன்று மாலை 5 மணிக்குள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கான வேகன்சி, 52 வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேலரி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான நிபந்தனைகளை கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது, இந்த எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்காக விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸை கொடுத்துருக்காங்க. நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்டோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாக நம்ம வந்து நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் வழியாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவங்கள் நம்ம எங்கேருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவங்கள் அருகில் உள்ள மாவட்ட துணை சுகாதார இயக்குனர் அலுவலகத்தில் மற்றும் வட்டார சுகாதார நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த ஆஃபீஸில் தான் போய் வாங்க முடியும். ஸோ இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுக்கல. அண்ட் அடுத்த இன்னொரு போஸ்டும் கொடுத்துருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ்க்கான மல்டி பர்பஸ் ஒர்க்கர்ஸ்க்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் குவாலிஃபிகேஷன் டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, சாலரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுதான் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. திருவண்ணாமலையிலையும் கொடுத்துருக்காங்க, திருப்பத்தூர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிள் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.